எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுரை குடல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சக்குடி அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போகிற நான்கு வழி சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா, இடதுகை பக்கம் மதுரையை விட்டு கொஞ்சம் தாண்டின உடனேயே, அதாவது கிட்டத்தட்ட திருப்பவனத்துக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, சக்குடி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வளையும். இந்த வளைஞ்ச உடனே இந்த பாலம் ஏறி இறங்கினோம்னா சக்குடின்ற ஊர் வந்துடும். அந்த ஊரில் தான் நம்ம பார்க்க போகிற ஜீவ சமாதி இருக்குது. வாங்க போவோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தருடைய பேர் வந்து ஸ்ரீ கௌடபாதர் சித்தர். அவருடைய ஜீவ சமாதிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இவரை வந்து பாட்டையா சித்தர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கௌடபாதருடைய குருவாகிய பதஞ்சலி முனிவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய மூச்சு காற்று பட்டாலே அவங்க வந்து அப்படியே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து அவர் சீடர்களுக்கு வந்து எப்படி அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இடையில வந்து திரைகள்லாம் கட்டி சொல்லி கொடுப்பாராம். அது போக நிறையா விஷயங்களை வந்து இந்த அசரிதி மூலியமாகவே சொல்லி கொடுப்பாராம். அந்தளவுக்கு வந்து சீடர்களை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்க மாட்டாராம். ஏன்னா அவருடைய மூச்சு காத்தப்பட்டாலே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து தியானம் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் மரங்களாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிருந்துச்சு. நம்ம காதுக்குள்ளே வந்து அந்த காற்றுடைய சத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கும், அந்தளவுக்கு இருந்துச்சு. இவர் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர் வந்து அமர்ந்திருந்த இடத்த வந்து ராமேஸ்வரத்தில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து, அதாவது தன்னுடைய குருவாகிய பதஞ்சலி முனிவர் அமர்ந்திருந்த இடத்த பார்த்துட்டு அங்கேருந்து மதுரையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அது இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த சக்குடின்ற ஊர், அதாவது இது வந்து மதுரை டு ராமேஸ்வரம் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த சக்குடின்ற சின்ன கிராமத்தில் வைகை ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு வைகை ஆற்றோட ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமர பொந்தில் அமர்ந்து தான் தவநிலை மேற்கொண்டிருக்காரு. அந்த மாதிரி இருந்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் அவர் ஜீவசம்மதி ஆகிருக்காரு. இவருடைய சீடர் பார்த்தீங்களா, அதாவது இவரே வந்து பதஞ்சலி முனிவருடைய சீடர். இவருடைய சீடர் வந்து அவருடைய பேர் வந்து கோவிந்த பகவத் பாதர். ஏன்னா இவருடைய சீடர்கள் எல்லாமே பாதர் அப்படின்னு தான் முடியும். அவருடைய பேர் வந்து கோவிந்த பகவத் பாதர். அவர் வந்து ஆதிசங்கரருக்கே அவர் குருவாக இருந்திருக்காரு. இப்போ புரியுதா உங்களுக்கு, இவருடைய சீடர் வந்து ஆதிசங்கரருக்கே குருவாக இருந்திருக்காரு. அப்போ இவர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு இதில் இருந்திருக்காருன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த இடம் இந்த இடம். இந்த இடம் வந்து இப்போதைக்கு நல்லா சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயிலை, சூப்பராக இருக்கும் இந்த கோயில் உண்மையிலேயே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தில் வந்து இருக்கக்கூடிய இலைகள் வந்து கசக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்து அந்த துவப்பு தான் இருந்துச்சு, கசப்பு இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு வந்து இனிக்குமா, ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், எங்களுக்கு துவப்பாக இருந்துச்சு. ஆனால் நிறையா பேர்த்துக்கு வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கௌடபாதரை பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குண்டான தெளிவான தகவல்கள் எதுவுமே கிடையாது. இவர் எழுதின ஒரு நூல்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூலுடைய பெயர் வந்து மண்டூக்கிய காரிகை அப்படின்னு சொல்லி இவரால் எழுதப்பட்ட நூல் அது. இவர் வந்து அந்த நூலில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அந்த நூலோட வந்து கதை சுருக்கம் வந்து கண்ணில் தெரியும் உலகம் வந்து ஒரு மாய தோற்றமே அப்படின்றது தான் அந்த நூலோட விளக்கமே.
அப்படியே நம்ம கோயிலுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா இரட்டை விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், இந்த அட்மாஸ்பியரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக செடிகள் மரங்களாக வச்சு சூப்பராக இருக்குது. இதுதான் ஒரு இது கதை சொல்லுவாங்க எப்படின்னா, எடுத்திருக்கேன் நிறைய இடத்துல வர்றீங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறப்ப அப்படியே கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 18-ஆம் படி கருப்பு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக சூப்பராக நிற்கிறாரு. இப்போ நம்ம இந்த பாட்டியாசத்தர் கோயிலை வந்து ஃபுல்லாக ஜீவசமாதியாக ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முத்துக்குமார் மற்றும் கார்த்திக். நன்றி, வணக்கம்.